இன்று மார்கழி 12ஆம் நாள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை 12ஆம் பாசுரம். கண்ணை தீலம் கற்றெருமை கன்றே கீரங்கி நினைத்து முளை வழியே நின்று பாசோர நனை தீலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணிக்கலை வீழனின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிடங்கை கோமான கேற்ற மனத்து கிணியானை படவும் நீவாய் திரவாய் இனித்தானே எந்திராய் ஈதன பேருறக்கம் அனைத்தில் தாரும் அறிந்தலோரம் வாவாய் அனைத்தில் தாரும் அறிந்தலோரம் வாவாய் கண்ணை திலங்கற்றெருமை. இப்பாடலின் பொருள்: பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே. கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் ஏன் உனக்கு மட்டும் இந்த பேர் உறக்கம்?